ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு புதுவித சட்னி தாங்க. புதுவித சட்னின்னு பார்த்துட்டிங்கன்னா வரமிளகா, மிளகாய் தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம போடாமல் பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு செய்கிறது. பச்சை மிளகா தக்காளியெல்லாம் போட்டுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி தாங்க. இது வடை, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி செய்யறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வடச்சட்டி எடுத்துருக்கு, அதில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க. தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி போட்டுக்கலாம், சின்ன தக்காளி இருந்தால் ஒரு நாலு தக்காளி. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா காரத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ரொம்ப காரம் வேணும்னா உங்களுக்கு அதுக்கேற்ற போல் நீங்கள் போட்டால் போதும். அப்புறம் வந்து கொஞ்சமாக புளி, அப்புறம் உப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி விடணும். தக்காளியில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்து உடஞ்ச உடனே அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூனோ இல்லாட்டி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு முழு மல்லி இருக்கு இல்லைங்களா, பச்சை மல்லி, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலு போட்டுட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த வடச்சட்டியோட ஹீட்லேயே வந்துட்டு அது நல்லா வந்து ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இரும்பு வடச்சட்டியோ இல்லாட்டி மண்சட்டியோ இதில் வந்துட்டு நம்ம வணக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கூட ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு சூடு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், நல்லா ஹீட்டாகவே இருக்கும். அதுலேயே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டாலே போதும். அதுக்கப்புறமா ஆறின உடனே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, வடை, உளுந்து வடை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.